ஏய் கண்மணி டாடி எங்க பாத்து டப்பு உங்க அப்பா தலையில இருக்கு சொல்லு டாடி நம்ம இன்னும் புது வீட்டுக்கு போலையா இல்லடா அம்மா ஏன் டாடி அங்க இருக்குறவங்க இன்னும் காலி பண்ணல அதுல நம்ம காலி பண்ணி போன பிறகு வீட ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம போக முடியும் சரி அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த புது வீட்டு போய் பார்க்கலாமா நான் ரெடியா இருக்கறேன் மம்மி நீயும் கிளம்பு நான் வரலடாமா நீ மட்டும் போயிட்டு வா யா மம்மி இந்த வீட்ல வடிச்சு கொட்ட மாட்டேன் நான் இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்க நான் சமைச்சு வைக்கிறேன் சரி ஓகே நான் போய் கிளம்புறேன் ஏய் என்னடி ரொம்பத்தா வாய் நீளுது யாருக்கு உனக்கா எனக்கா எப்ப நான் அடிச்சதுனால தான் உங்களுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னு சொன்னியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் உன் சங்காத்தமே வேணான்னு என் பாட்டுக்கு இருக்க என் வாய புடுங்காத நல்லா இருக்கே செல்லம் வாமாப்ள சாவி குடுற எங்கடா சாவி சாவியை குடுறனா திரு திருன்னு முடிக்கிற கோச்சிக்காத மாப்பிள்ள திடீர்னு ஹவுஸ் ஓனர் ஊருக்கு போயிட்டா மாப்பிள்ள இப்ப வந்து சொல்ற நானும் பாப்பாவும் எவ்வளவு ஆசையா வீடு பார்க்க வந்தா சாவி இல்ல கீவி இல்லைன்ற நீ வாங்கி வைக்க வேண்டியதுனடா அவன் ஊருக்கு போனா நான் என்னடா பண்றது ஏய் ஹவுஸ் ஓனர் வந்தோடனே சாவி வாங்கி வச்சுட்டு எனக்கு கால் பண்ற என்ன ஹவுஸ் ஓனர் வந்தோடனே ஃபர்ஸ்ட் வேலை சாய் வாங்குற வேலை தான் தேங்க்ஸ்ரா கண்மணி பாரம்மா ஏன் கிட்ட பேசாத டாடி அந்த வீட்டை பார்க்க எவ்வளவு ஆசை ஆசையா கிளம்பினு தெரியுமா அந்த வீட்டுல இருக்கிற பாத் டப்புல செல்ஃபி எடுத்து குண்டனை விருப்பத்துலான்னு பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருந்தா தெரியுமா இல்லடா அம்மா அந்த ஹவுஸ் ஓனர் ஊர்ல இருந்து வந்தோடனே அப்பா உன்னை கூட்டிட்டு போய் கட்டுறா எனக்கு தெரியாது பாப்பா நாளைக்கு அந்த வீட்டுல போய் பார்க்கணும் இல்ல பாப்பா இனி டாடி பேசவே பேசாது அக்கோ வாட்டர் கம்பெனி எங்கனே ரைட் எடுத்து லெஃப்ட்ல போ சாரை பார்க்கணும் என்ன விஷயம் சொல்லுங்க இல்ல பர்சனலா பார்க்கணும் அட என்ன விஷயம்னு சொல்லுங்க உள்ள சொல்றேன் அவங்க ஓகேனா தான் பார்க்க முடியும் அடிகிரி ஸ்ட்ரீட்ல ஒரு வீடு இருக்குல்ல சார் ஆமாம் அங்கே வீடு இருக்கு நீங்கள் என்ன புரோக்கரா இல்லை சார் எனக்கு தான் வாடகைக்கு லீஸுக்கு வீடு கிடைக்குமான்னு சாரை கேட்கலான்னு வந்தேன் போயா அந்த ஆளை பற்றி உனக்கு தெரியாது வீடு விற்கிறவன்ட்ட போய் லீஸு கேட்குறிய உனக்கு கொடுப்பானா இப்படி கேட்டேன்னு தெரிஞ்சாலே கொண்டு விடுவான் போயா சார் சார் ஒரு வாட்டி உள்ளே விடுங்க சார் நான் பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் ஓ உன்னை உள்ளே விட்டால் என்ன கொண்டுடுவாயா போயா லீஸை ஒரு வாட்டி போயா என்ன ஓ போயா
செக்யூரிட்டி உள்ள விடு. யாருப்பா நீ? சார் என் பேரு சுந்தரம். அடையூர்த்தல ஒரு வீடு இருக்குல்ல சார், அது ஒரு வருஷத்துக்கு லீஸுக்கு வேணும். என்னது லீஸுக்கா? செக்யூரிட்டி இந்த ஆளை முதல்ல வெளியில அனுப்பு. சார் சார் 10 லட்சம் கொடுத்துறேன் சார். யோ போர்டை பாத்தியா? லீஸுக்கு நான் போட்டிருக்கு, சேலுக்கு தானே போட்டிருக்கு. படிக்க தெரியலன்னா பக்கத்துல கேட்டு தெரிஞ்சுக்கய்யா. சரி அவ்வளவு பெரிய வீட்டை லீஸுக்கு எடுத்து என்னையா பண்ண போற? சார் என் பொண்ணு அங்க வாழ ஆசைப்படுறா சார். பொண்ணா? பொண்ணுக்கு என்ன வயசு? 8 வயசு சார். யோ நம்ம தான் கத்து கொடுக்கணும் எது முடியும் எது முடியாதுங்கறத. கேக்குறப்பெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்தேன்னா பிரச்சனை தான் வரும். போயா சார். சார் ஒரே ஒரு வருஷம் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா அவளே புரிஞ்சுப்பா சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ஒரே வருஷம் சார். புரிஞ்சுப்பாளா? அது சரி. ஒன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பட்டா தான் தெரியும். நீ படுவ. செக்யூரிட்டி இவனை உடனே வெளியில அனுப்பு. சார் சார் ஒரே ஒரு வருஷம் சார், ப்ளீஸ் சார், உங்களுக்கு ரெண்டு கேட்டுக்கிறேன் சார். சார் ஏய் கடையை கூட திறக்காம எங்கடா போன? என்னடா அந்த பங்களா ஓனரை பார்க்க போயிருந்தா? அந்த வீட்டை லீஸு கேக்கிறதுக்கு. லீஸுக்கா? தரமாட்டேன்னு சொல்லிட்டான்டா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா? அவன் லீஸுக்கு ஒரு 40 லட்சத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்றான். அப்ப உடனே மடியில இருந்து எடுத்து கொடுத்துருவே. நீ வீடை வாங்கலன்னு சொல்லியிருந்தா கூட ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். இப்ப வீடை வாங்கிட்டேன்னு சொல்லி வேற வச்சிருக்க. உன்னை பார்க்காம ஒரு 2 நாள் இருந்திருக்க ஆஸ்பத்திரி வரைக்கும் போனவோ உன் மக. இப்ப நீ பொய் சொல்லி ஏமாத்திருக்கேன்னு தெரிஞ்சா என்ன நடக்க போதோ தெரியல. போறான்.